வந்து கிராமிய கலைகள்லாம் வந்து அவ்வளோவா வந்து வெளி உலகத்துக்கு பெரிய அளவுக்கு தெரியல. இன்றைக்கி கால்பந்து ஃபுட்பால் மேட்ச் நடந்து வேர்ல்டு லெவலில், அங்கே வந்து நம்ம தமிழர்கள் வந்து நம்மளுடைய மயிலாட்டம் முயலாட்டம்லாம் ஆடி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளிநாட்டவர்கள் எல்லாரையுமே கவர்ந்து இழுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ வந்து இன்றைக்கி உலகம் பூரா வந்து தமிழர் கலைகளையும் தமிழர் வாழ்க்கையையும் இன்றைக்கி ரசிக்கிறாங்க, பார்க்குறாங்க. நம் தமிழ் கலைஞர்கள் அந்த அளவுக்கு திறன் வாய்ந்தவர்களாக இருக்காங்க அப்படின்றதுக்கான இது அடையாளமாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி பறந்துபட்ட இந்த உலகத்தில் கிராமப்புறங்கள்லேருந்து ஏன்னா நிறைய திறமைசாலிகள் இன்னைக்கு உலகம் முழுவதுக்கும் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு செயலாக தான் இதை நான் பார்க்குறேன். இதை நம்ம எல்லோரும் தொடர்ந்து ஊக்கப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். அண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வாரிசு படத்துடைய ப்ரொடியூசர் வந்து அவன் இப்போ ப்ரைவேட்டு நிகழ்ச்சியில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் தான் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்று, அதனால் விஜய் படத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அஜித் தான் செகண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் ரெட் ஜாயிண்ட் கிட்ட வந்து ஈக்குவலாக ஷேர், அதாவது தேட்டர் கொடுங்கன்னு கேட்காம எக்ஸ்ட்ரா தேட்டர் கொடுக்கணும் எங்களுக்கு, விஜய் பெரிய ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது, நான் வந்து ஒரு இயக்குனர். இந்த படம் சம்மந்தப்பட்ட இந்த வியாபாரம் இதில் எனக்கு அவ்வளோ நுட்பமான ஒரு பார்வை இருக்கான்னு எனக்கு தெரியலை. எல்லோருக்கும் கேட்பதற்கு உரிமை இருக்குது, சரியா? அதே மாதிரி அதை தரக்கூடியவங்க தான் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த சினிமாவுக்குள்ளே அதை சுமூகமாக பேசி அதை பகிர்ந்துக்கிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். புதிய அமைச்சராக வந்து பதவியேற்றக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் வந்ததுக்கு பிறகு எம்எல்ஏ ஆயிருக்காரு, எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் இப்போ அமைச்சராக இருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் படம் நடிக்கலாமா? நான் கண்ணே கலைமானை படத்துலேயே வந்து அவருக்கு வந்து மக்கள் அன்பன்னு அவரை சொன்னேன். ஆனால் அப்போ வந்து ரொம்ப கூச்சப்பட்டு, இல்லை சார் வேணாம் சார், என்ன சார் நீங்கள் அப்படின்னாரு, வேணாம் சார்னாரு. ஆக்சுவலாக படத்துலேயே நான் போட்டுட்டேன், மக்கள் அன்பன்னே போட்டுட்டேன். அப்புறம் சார் அப்படி சொன்னார், வேணாம் சார் அது, வேணாம் அதெல்லாம் வேணாம் சார் அது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதை எடுத்தேன். ஆனால் எல்லா மேடையிலும் நான் அவர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் காலம் வந்து அவரை வந்து சேப்பாக்கத்துடைய மக்கள் அன்பனாக மாற்றிச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் ஒரு அமைச்சராக வந்தவர், அது விளையாட்டுத்துறை அமைச்சராக. ஸோ எனக்கு இது வந்து அவருக்கு ஒரு சரியான ஒரு துறையாக நான் பார்க்குறேன். ஏன்னா எப்பயுமே ஒரு எல்லாத்தையுமே ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மனிதர் உதயநிதி அவர்கள். அவருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த துறையை தமிழ்நாட்டில் வந்து வளர்த்தெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்குது. அதை அவர் செய்வார். அவர் செய்ய போகிற ஆச்சரியங்களுக்காக நான் காத்திருக்கேன். ஷாருக்கான் வந்து சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து யூடியூப்பை பற்றி பேசியிருக்காரு. இப்போ நீங்களும் மேடையில் வந்து யூடியூப்பை பற்றி அதேமாதிரி சொல்லியிருக்கீங்க சமூக வலைத்தளங்களில். வேகமாக போகுது இது, காலப்பின்ன பார்த்தீங்கன்னா திரையில் இருக்கக்கூடிய படத்தை கூட சீரழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள். சமூக வலைதளங்கள் இல்லைன்னா சினிமா வந்து வளர வாய்ப்பு இல்லைன்றீங்களா, இருக்குன்றீங்களா? இல்லை, சமூக வலைதளங்கள் இல்லை, சமூக வலைதளங்களில் நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. சமூக வலைதளங்களில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. விசாரணைக்கு முன்பாகவே ஒரு மனிதன் தண்டிக்கப்படுறது நடக்குது. அவதூறு அப்படிங்கிற மிகப்பெரிய தண்டனை அவனுக்கு பரிசாக கிடைக்குது. ஏன்னா செய்திகள் வேகமாக போய் சேர்ந்த உடனே அதை உண்மைன்னு மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த இதை பயன்படுத்துகிற மனிதர்களுடைய அந்த மனம்தான், அந்த லாப உணர்வு தான் இதை எங்கே கொண்டு போய் விடுங்கிற கவலையை நான் தெரிவித்தேன். ஏன்னா மக்களை நம்புகிற ஒரு கலைஞன் விஞ்ஞான வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடாது, விஞ்ஞான வளர்ச்சியை குறை சொல்லக்கூடாது, ஆனால் அதை தவறாக பயன்படுத்துபவர்களை கண்டிக்காமல் இருக்கக்கூடாது, சரிங்களா? எனக்கு எந்த பாதிப்புமே ஏற்படல. ஏன்னா தனிப்பட்ட எந்த பாதிப்புமே எனக்கு சமூக வலைதளங்களால் ஏற்பட்டதில்லை. ஆனால் சமூக வலைதளங்களை வைத்து கொண்டு ஏன்னா ஒரு மனிதனை பற்றிய அபிப்பிராயங்களை ஒரு மாற்ற முடியும். சார், மக்கள் அன்பன் உதயநிதி ஸ்டாலின் சார் சொன்னீங்க, அதே மாதிரி மக்கள் செல்வன்கிற ஒரு பட்டம் கொடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் பெரிய ஹீரோவாக உருவாக்குறீங்க. ஒரு ஹீரோ உருவாகிறதே 10 வருஷம் 5 வருஷத்துக்கு இருக்காத ஒரு ஹீரோவே உருவாகி வர முடியும். இப்போ அவர் கொஞ்சம் தடமாறி போனதை ஒரு 2-3 ஸ்டேஜ்லேயும் கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க.
அவர் வில்லனா வருவாரா உன் படத்துல? நீ போய் ஏன் எல்லாத்து படத்துலயும் வில்லனா நடிக்க? ஒரு திறமையான கலைஞனுக்கு ஏன்னா பின்னடைவுகள் இருக்கலாம், ஒரு திறமையான கலைஞனுக்கு பின்னடைவுகள் இருக்கலாம் ஏன்னா, ஆனால் மறுபடியும் சிறு சிறு குறைகள் இருக்கலாம், அது இயற்கையானது. இன்னைக்கு பெரிய நடிகர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு காலம் அப்படி இருந்திருக்கு, நீங்கள் ஏதோ டக்குன்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ இந்த காலங்களில் இருந்து அவங்க மீண்டு வருவாங்க, ஒரு பாடத்தை எடுத்துக்கிடுவாங்க, ஒரு படிப்பனை எடுத்துக்கிடுவாங்க, இதை அவங்க ஆலோசனை பண்ணுவாங்க, இதுலேருந்து அவங்க மறுபடியும் மீண்டு வருவாங்க. அது மாதிரி தான் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நடிப்பின் மீது இருக்கக்கூடிய ஒரு உண்மையான அன்பு, ஒரு அக்கறை, அது மேலே இருக்கிற ஒரு பிரியம், ஒரு டெடிக்கேஷன் அப்படிங்கிறது, மறுபடியும் பீனிக்ஸ் பறவையாக ஒரு பறக்கிற ஒரு ஆற்றல் வந்து விஜய் சேதுபதியில் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி இனி வரும் காலங்களில் சிறந்த படங்களை ஏன்னா ஒரு இடைவெளி விட்டு மக்களுக்கு தருவாப்பிலன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா விடுதலை படத்தில் ஸ்டண்ட் கலைஞர் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, படத்தில் இந்த மாதிரி காட்சிகள் தேவையா? அப்படி உயிர் போகிற அளவுக்கு எடுக்கணுமா? யாரும் திட்டமிட்டு இதை செய்கிறதில்ல. சினிமாவில் சண்டையே பாதுகாப்பாக நடக்கிறது தான். சினிமா சண்டையே என்னென்னா உண்மையான சண்டை கிடையாது, அதை வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்கள் சகலவிதமான பாதுகாப்போடு தான் அதை செய்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து உடம்புல இருக்க எல்லா எப்படி ஒரு கிரிக்கெட் வீரன் மைதானத்துக்குள்ளே ஒரு சின்ன பந்தை எதுக்க போகிற ஒரு கிரிக்கெட் வீரன் உடம்பு ஃபுல்லாக எப்படி காடு வச்சுருக்கானோ, அது மாதிரி ஒரு சண்டை காட்சியை எதிர்கொள்ளும் போது ஒரு நடிகன் வந்து எல்லா வகையான இதோட தான் வந்து அவன் களத்தில் இறங்குறான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சினிமா ஸ்டண்டே வந்து ஒரு பாதுகாப்பாக செய்யப்படுற ஒரு வேலை தான். அதில் எதிர்பாராத விதமாக விபத்து நடக்கிறது இயற்கை தான். எதிர்பாராத விதமாக விபத்து நடக்கிறது வந்து அது இயற்கை தான். உயிரிழந்த அந்த சகோதரருக்கு என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலி. அவருடைய குடும்பத்தாருக்கு ஸ்டண்ட் யூனியனும் அந்த படத்து சம்மந்தப்பட்ட கலைஞர்களும் உதவணும்னு நான் கேட்டேன். ஆனால் சண்டையை பற்றி சொன்னீங்க, முந்தநேற்று வந்து கே ராஜனும் பைலண்ட் ரங்கநாதன் வந்து ஓப்பனாகவே சண்டை போட்டு